ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு விஷயங்களை பத்தி பேச போறோம். ஒன்னு, நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் சமீபத்துல ஒரு பரபரப்பான ஸ்டேட்மெண்ட் ஒன்னு விட்டுருக்காரு, அது இப்போ வைரலா போகுதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம், என்றும் சூர்யாயிசம் செக்மெண்டில் நாம பேச இருப்பது, சூர்யா கார்த்தியை பாராட்டி இருக்கிறார், எதற்காக அப்படின்றத பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம பண்ணிடுங்க. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி முதல் பேசுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அது சமீபத்துல வெளியிட்ட விஷயம் இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காரு. இப்போதான் அது சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பகிரப்படுது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் போய் போலீஸ் கிட்ட அடி வாங்குறதா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. அது எதனால அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வெளிவந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2015 நம்ம கமலஹாசன் அவர்கள் நடித்து ஜித்து ஜோசப் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் பாபநாசம். இந்த படம் வந்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாச்சு. இந்த படம் வந்து நல்ல வரவேற்பு பெற்றுச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் தான் நம்ம மோகன்லால் அவர்கள் நடித்த திருஷ்யம் படத்தோட ரீமேக் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. இப்போ இந்த படத்தை ஜித்து ஜோசப் அவர்கள் கமல் கிட்ட கதை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி கிட்ட தான் போய் கதையை சொல்லியிருக்காராம். ரஜினி அவர்கள் இந்த கதையை முழுசா கேட்டுட்டு ரொம்பவே பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம ஜித்து ஜோசப் கிட்ட நம்ம ரஜினி அவர்கள் சொன்ன ஒரே விஷயம், இந்த படத்துல இருக்கிற ஒரு சீனை ரிமூவ் பண்ணுங்க, இந்த படத்தை நான் கண்டிப்பா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அது என்ன சீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீன்ல வந்து நம்ம ரஜினி அதாவது நம்ம கமல் அவர்களை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு செமடி அடிப்பாங்க இல்லைங்களா, அவர் கண்ணு முன்னாடி அவரோட சின்ன பொண்ணை கூட கொடுமைப்படுத்துவாங்க. யாரு அந்த பையனை கொலை பண்ணா, அதாவது அந்த கமிஷனரோட பையனை யார் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு விசாரணை நடத்துவாங்க. அதுல நம்ம கமலோட கையை கூட போலீஸ் வந்து நல்லா மிதிச்சு விரலெல்லாம் ஒரு மாதிரி உடச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான சீன் அந்த படத்துல இருக்கும். இந்த சீன்ல நம்ம ரஜினி அவர்கள் நடித்தா ரசிகர்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ரஜினி அவர்கள் உணர்ந்திருக்காரு. அதனால ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சீனை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணுங்க, இந்த படத்துல நானே ஹீரோவா நடிக்கிறேன்னு. ஆனா ஜித்து ஜோசப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீன் தாங்க இந்த படத்திலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த சீனை முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பணத்தை புதைச்சி வச்ச இடத்த கொண்டு போய் நம்ம கமல் காமிப்பாரு. ஆனா அங்க வந்து ஒரு ஆட்டுக்குட்டியோ கண்ணுக்குட்டியோ இருக்கும். அந்த மாதிரி சீன் வந்து கண்டினியூ ஆகிறனால இது ஒரு பரபரப்பான சீனாக எதிர்பார்க்கப்படும் ரசிகர்கள் மத்தியில். இந்த சீனை என்னால் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சீன் நான் பண்ணனா என்னோட ரசிகர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஒரு ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து அடி வாங்குறாரா அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமாவாங்க. அதனால இந்த படத்தை என்னால் இப்போ நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. நான் போய் போலீஸ் கிட்ட அடி வாங்குறதா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் அப்போ வந்து ரொம்பவே பாப்புலர் ஆகலை, ஆனால் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. காரணம், திருஷ்யம் 2 ரிலீஸ் ஆகி இப்போ திருஷ்யம் 2 ரீமேக் வேலைகள் ரொம்பவே பரபரப்பாக நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். திருஷ்யம் 2 அதாவது பாபநாசம் 2 நம்ம கமல் அவர்கள் நடிப்பார் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. அன்னைக்கு ரஜினி நடிச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியல. நீங்கள் நினச்சது உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் சொல்லுங்கள், ரஜினி நடிச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சேனல்ல ரெண்டாவதா பேச போற விஷயம், என்றும் சூர்யாயிசம் செக்மெண்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். என்றும் சூர்யாயிசம் செக்மெண்டில் நம்ம இப்போ என்ன பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் சூர்யா அவர்கள் அவரோட தம்பியான கார்த்திக் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருங்களாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுல்தான் படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ரொம்ப வேற லெவலில் போச்சு, நிறைய வியூஸ் அள்ளுச்சு அப்படின்னு சொல்லலாம். ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம யுவன் சங்கர் ராஜாங்க. அந்த யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கும் ரொம்பவே அந்த ட்ரெய்லருக்கு பலத்தை சேர்த்துது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ட்ரெய்லரை பார்த்து நம்ம சூர்யா அவர்கள் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டார்னு சொல்லப்படுது. இதனால நம்ம சூர்யா அவர்கள் இந்த வாழ்த்தை வந்து எப்படி தெரிவிச்சிருக்காரு நம்ம கார்த்தி அவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அவர்களோட ட்விட்டர் பக்கத்தில் இதை பற்றி போட்டிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரெய்லர் வந்து பட்டையை கிளப்பியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் தியேட்டரில் பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன், அதுவும் மாஸ்க் போட்டுக்கொண்டு அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட்டை அவர் முன் வச்சது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்காக மட்டும் இல்லைங்க, இந்த படத்தை பார்க்க வர சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லை, சினிமா ரசிகர்கள் அத்தனை பேரும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சொல்லியிருக்காரு. ஏன்னா என்னைக்கு நம்ம வந்து ஒருத்தருக்கு ரசிகராக இருக்கும் போது அந்த நடிகர் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாரோ கண்டிப்பாக அவரோட ரசிகர்களும் ஃபாலோ பண்ணுவாங்கன்றத சூர்யா நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூர்யா வேற ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு உள்ளான படம் வந்து நம்ம சுல்தான், அதுவும் இந்த சம்மருக்கு ஒரு ட்ரீட் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ட்விட்டரில் வந்து அவரோட வாழ்த்தை முடிச்சிருக்காரு. இதுக்கு நம்ம கார்த்தி அவர்கள் ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காருங்க. இதுதான் இப்போ இந்த செய்தி தான் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுல்தான் படத்தோட எதிர்பார்ப்பை இன்னும் தூக்கி விடுற விதத்தில் சூர்யா அவர்களோட வாழ்த்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க.
ஸோ நம்மளும் சுல்தான் பதத்தை மிகவும் எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். சூர்யாவோட அதாவது நம்ம சுல்தான் படம் வந்து வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதி வரப்போகிறது அப்படின்றது உறுதியாயிடுச்சு. மறக்காம சுல்தான் படத்தை தியேட்டரில் பாருங்க, மாஸ்க் போட்டுட்டு பாதுகாப்பாக போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.